நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, கடந்த வாரம் நம்ம வார பலன்களை உங்களுக்கு வீடியோ மூலமாக போட்டுவிட்டோம். ஸோ அதில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் நல்லா கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம யூடியூப் சேனல் மூலமாக இந்த உலகெங்கும் இருக்கும் நேயர்கள் பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே போல் ஃபீட்பேக்கும் நல்லா ஃபோன் பண்ணி நிறைய பேர் சொன்னாங்க, ரொம்ப நல்லா சொல்கிறீங்க சார், உங்களுடைய பதில்கள், நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மேலும் மேலும் நாங்கள் வளர அதுக்கு உங்களுடைய உறுதுணையான அன்பும் ஆசீர்வாதமும் உறுதியாக தேவைப்படுகிறது. நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனல் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் தேதி 11ஆம் மாதம் 2024 முதல் 10/11/2024 வரை, அதாவது திங்கள் கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரையும் கிரகங்கள், கோச்சார கிரகங்கள், நகர்வுகள், செயல்பாடுகள், சந்திர பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடந்து போகும் செயல்பாடுகளை வைத்து மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் இந்த வாரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், யார் யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம் என்பதை பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களையும் மேலான கருத்துக்களையும் ஃபீட்பேக்காக கொடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படுகின்ற அற்புதமான மாற்றங்கள் என்ன, இந்த வார பலன்களில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை நன்மைகளை கிரகங்கள், நவ கிரகங்கள் அள்ளி கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, சகோதர சகோதரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ரொம்ப ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய இளைய சகோதரனாக இருந்தாலும் சரி, மூத்த சகோதரனாக இருந்தாலும் சரி, அல்லது சகோதரிகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு நான் பக்கபலமாக இருக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி மீனராசிக்காரங்களை தன்னுடைய தோளோடு தோல் சேர்த்து நகர்த்தி சென்று வாழ்க்கையை வெற்றி கொடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. உங்களுடைய முதலீடுகள், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிருக்கீங்க, புதிய பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, அல்லது அந்த பிஸ்னஸை கொஞ்சம் இரட்டி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இந்த வாரம் முதலீடுகள் தைரியமாக செய்யலாம். நீங்கள் முதலீடு செஞ்சு பண்ணும்பொழுது உங்களுக்கு இப்போ கிடைக்கின்ற ஒரு சின்ன அமௌண்ட்டு அடுத்த இரட்டிப்பாகி பெரிய அமௌண்ட்டாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ பயப்படாமல் முதலீடு செய்யுங்க, நல்ல லாபம் உண்டு. உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் சிறிது நீக்கி, அதாவது சின்ன சின்ன பிரச்சனை குடும்பத்தில் இருக்குது பார்த்தீங்களா, புரிஞ்சு கொள்ள முடியாத சூழ்நிலைகள், அப்படியே முகத்தை முகத்தை பார்க்க முடியாத சூழ்நிலைகள், அண்ணன் தம்பி உறவு, அந்த அக்கா தங்கச்சி உறவு, இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கிடும், புரிதல் ஏற்படும், ஒரு ஒற்றுமை ஏற்படும். அதே போல் உங்களுடைய கனவு மனை விஷயங்களையுமே சின்ன சின்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவும் விலகி உங்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலைகள், மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் கொடுக்குதுங்க. இந்த வாரம் கொஞ்சம் பண வரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பண வரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கரெக்டான முறையில் நீங்கள் வந்து சேமிப்பு வைக்கிறதான செயல்பாடை செஞ்சுக்கோங்க. விரைய செலவுகளையும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, தேவையில்லாமல் விரைய செலவு செய்ய வேண்டாம். பண வரவு வரும்போது உங்களை பொறுத்தளவு நீங்கள் என்ன பண்ணணும், சேமிப்பில் வைக்க வைக்க தான் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு உறுதியாக இருக்கும். லாட்ரி பந்தயங்கள் போன்ற விஷயங்களில் ஈடுபடுவதாக இருந்தீங்கன்னா சின்னதாக முதலீடு செய்யுங்க, அவசரப்பட்டு பெரிய பல்காக செஞ்சுட்டு மாட்டிக்கிறக்கூடாது. லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்களை தலையிடுவதே சூதாட்டங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான். ஸோ இருந்தாலும் கவனம் தேவை, அவசரப்பட்டக்கூடாது, ஓகேவா? ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வாரத்தில் தான் நீங்கள் தான தர்மங்கள் அதிகமாக செய்யணும். உங்கள்கிட்ட இருக்கிறதுல ஏதாவது ஒரு சின்ன தொகை, ஒரு சின்ன ஒரு விஷயங்களை தானமாக தர்மமாக செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் தான தர்மங்கள் மூலமாக மிகப்பெரிய அடுத்த கட்ட செயல்பாடுகளுக்கு முன்னேற்றமான பாதையை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயம் பண்ணுற நம்மளுடைய விவசாயிகளுக்கு இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு விவசாயத்தை ஒரு செழிப்பான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது. அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் கவனம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு அவசரப்படாமல் நிதானமாக எந்த விஷயத்தையும் சேர்க்கறதுக்கோங்க. பொறுமையாக நீங்கள் நிதானமாக செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. அதேபோல் தொழில் பண்ணுற நீங்கள் முதலீடு பண்ணுறது பிரச்சனை கிடையாது, அந்த முதலீடு பண்ணிவிட்டு அது மேலே முழு கவனம் செலுத்தணும், முழுமையாக உங்களோட அக்கறை இருக்கணும். மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்கள் அவங்க பார்த்துக்குருவாங்க இவங்க பார்த்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லி செயல்படவே கூடாது. உங்களுடைய முழு பார்வை,
உங்களுடைய முழு ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அதில் இருந்துச்சுன்னா தொழிலில் ஏற்படுகின்ற பாதிப்பு லாஸ் இந்த ரெண்டு நீ தப்பிச்சு லாபத்தை பெறக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்குது. அதே போல் ஆன்லைன் சூதாட்டம் என்பதை முற்றிலும் தவிர்த்துருங்க. ஆன்லைன் சூதாட்டம் நம்மளுடைய மீனராசிக்காரர்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். எக்காந்த ஒன்று ஆன்லைன் சூதாட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தலையிடவே கூடாது என்பதை குறிப்பிடுகிறேன். வெளியூர் பயணம் செய்ய ஆசைப்பட்றீங்க, வெளிநாடு பயணம் செய்ய ஆசைப்பட்டாலும் சரி, வெளியூர் பயணம் செய்ய ஆசைப்பட்டாலும் சரி, முடிஞ்சளவு நிதானம், முடிஞ்சளவு முன்னெச்சரிக்கை, முடிஞ்சளவு ப்ராப்பரான ஒரு ஷெட்யூல் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டால் வெளியூர் போங்க. இல்லைன்னா வெளியூர் போவதை தவிர்த்து விடுங்க. அது மகிழ்ச்சிக்கான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, பக்கா பிளான் இருந்தால் மட்டும் கட்டாயமாக நீங்கள் வெளியூர் போனீங்கன்னா லாபம் மகிழ்ச்சி எல்லாமே ஏற்படும். அசால்ட்டாக இருந்தீங்கன்னா கட்டாயமாக போன இடத்துல சிக்கல்கள் மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ கவனமான விஷயங்கள்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு சிறப்பான விஷயங்கள்லாம் மேலும் மேலும் அதிகமாக செஞ்சுட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க சிறப்பான கிரக அமைப்புகள் உங்களுக்கு இருக்கின்றன. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசை இருக்கிறதோ அவர்கள் உறுதியாக ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக உங்களுடைய அடிப்படை ஜோதிட வகுப்பை கற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எப்படி ஜாதகம் பார்க்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் ஜோதிடத்தில் இருக்கிறது, அடிப்படை விஷயங்கள் இருக்கிறது என்பதை மிக துல்லியமாக உங்களுக்கு கற்றுத்தர நான் தயாராக இருக்கிறேன். இப்போ ரெண்டு பேஜ் போயிருக்கு. ஸோ அடுத்த பேஜுக்கான வகுப்புக்கான செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் வீட்டிலேருந்தே ஆன்லைன் மூலமாக ஜோதிட கிளாஸ் கற்றுக்கலாம். ஜூம் மீட்டிங் மூலமாக தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கு வகுப்புகள் நடைபெறுகின்றன. ஸோ மறக்காமல் நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, அல்லது உங்களுடைய வீட்டில் உள்ள நபர்கள் அல்லது உங்களுடைய நண்பர்களை யாராச்சும் ஜோதிடம் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கேன்னு சொன்னாலும் உறுதியாக நம்மளுடைய பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையத்தை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் டீடைல்ஸ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு கட்டணம் மற்றும் விவரங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லப்படும். ஜோதிடம் என்பது ஒரு அற்புதமான கலை. அந்த கலையை கற்றுக்கொள்வதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை மற்றும் உங்களுடன் இருக்கும் நபர்களின் எதிர்காலத்தை நீங்கள் தீர்மானித்து அடுத்த கட்ட நகர்வுக்கான செயல்பாடுகளை செயல்படுத்தி கொள்ளலாம். வாங்க, விருப்பப்படுறவங்க வகுப்பில் கலந்து நேர்களை தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பலன்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களை, கோச்சார ரீதியான கிரகங்கள் அமைப்பில் உள்ள செயல்பாடுகள் தன்மையை பற்றி உங்களுக்கு இந்த வார பலன்களை பொது பலன்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாத பலன்களும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் சனி பகவான் பயிற்சி, குரு பகவான் பயிற்சி, ராகுகேது பயிற்சி போன்ற அனைத்து விதமான ராஜ கிரகங்களின் பயிற்சிகள் வீடியோவும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ மேபி பார்க்காதவங்க கட்டாயமாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய தனிப்பட்ட முறையிலான கேள்விகள் இருக்கும், உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஜாதக ரீதியான விவரங்களை தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்க விஷயங்கள் நடக்குமா நடக்காதா, அதே போல் உங்களுக்கு வீடு கட்டும் யோகம் இருக்கா இல்லையா. ஸோ மேபி ஏதோ ஒரு கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம், இல்லை பல கேள்விகள் இருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. கால் பண்ணி எடுக்கலைன்னா எது நினச்சிக்கிற வேண்டாம். ஸோ நம்ம ஆன்லைன்லேயோ அல்லது நேரடியாகவோ ஜாதகம் பார்த்துருக்கனால உங்களுக்கு பதிலளிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆகவே நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் அனுப்பப்படும். அந்த ஜிபேயில் நீங்கள் பணம் செலுத்தின பிறகு உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய முழு விவரங்களையும், உங்களுடைய ஜாதக ரீதியான முழு விவரங்கள், கடந்த கால நிகழ்வுகள் மற்றும் எதிர்கால சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை மிக துல்லியமாக கணித்து உங்களுக்கு தருவதற்காக நான் காத்திருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே கடமை கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுறது தான். இதை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் சக்தி ஆற்றல்கள் எந்தளவுக்கு இருக்கிறது என்பதை கூற நான் தயாராக இருக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.